ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு குட்டி பிரபு லைஃப் ஸ்டைல். இந்த ஃபோட்டோ பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி போட போகிறேன்னு. இது எங்கள் ஊர் குலதெய்வம் வெட்டுடையார், ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் கோவில் கொல்லங்குடி. அந்த சாமியை பற்றி தான் உங்களுக்கு ட்ரெயினில் ஸ்டார்ட் ஆகுது, விழுப்புரம் டு சிவகங்கை. அதுக்கு கொல்லங்குடி போகுது, ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போயிட்டு அடுத்தது பஸ்ஸு. ட்ரெயினில் போய் இறங்கிட்டு விடிய காலைல இறங்கணுங்க. அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி கொல்லங்குடிக்கு போகிறோம். போகும்போது பார்த்தீங்கன்னா கோயிலில், கொல்லங்குடி கோயிலில் சாமி பற்றி சொல்லணும்னா எனக்கு குலதெய்வம். வருஷத்துக்கு ஒரு அடி நான் ஊருக்கு வந்தேன்னா கண்டிப்பாக போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் மொட்டை போட்டு தான் கண்டிப்பாக போகாமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய குலதெய்வம், மனசுக்கு பிடிச்ச சாமி. என்ன வேண்டிக்கிட்டு நினச்சாலும் கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி சக்தி வாய்ந்த சாமி தான் அந்த கோயிலோட முகப்பு, குலதெய்வம் கோயில். வெட்டுடையார் காளியம்மன் கொல்லங்குடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ட்ரெயின் வசதி, பஸ் வசதி, எல்லா வசதியும் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போகலாம் தாராளமாக. அருமையான கோவில், உள்ள சாமி தான் ஃபேமஸ். அதாவது இங்கே என்ன ஃபேமஸ்னா, இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் காசு வெட்டி போடுற கோயில்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது நம்ம ஏதாவது ஒரு யாரும் செய்யக்கூடாது சொல்கிறேன், அது ஒரு இதுக்காக சொல்கிறேன். இந்த வீஸ் கோயிலில் என்னென்னா, காசு ஒருத்தவங்களை யாராவது நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கோயிலில் போய் காசு வெட்டி போட்டால் அவங்க இதே இருக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் வாதம், அந்த பக்கம் வர பாதை கோயில் தான் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. இங்கே ரொம்ப ஃபேமஸான ஐதீகம் தான். ஆனால் இந்த கோயில் சாமியை போய் நீங்கள் காசு வெட்டி போடணும் இதெல்லாம் தேவையில்லை. போய் ஒரு விசிட் போயிட்டு சாமியை பார்த்து மனசார மனமுறை வேண்டுனீங்கனாவே போதும். நீங்கள் என்ன உங்கள் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அது பனி போல போயிடும். அந்த மாதிரி இல்லை, எனக்கு மனசார நடக்குது, அதனால் நான் சொல்கிறேன். நீங்கள் நான் கொஞ்ச நாள் ரொம்ப நாளாக வீடியோ போட மாதிரி இருந்துட்டேன். கிட்டத்தட்ட 1.5-2 மாதமாக வீடியோ போடல. எனக்கு மேலே திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு ஒர்க்கு இருக்கிறதால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒர்க்கெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. சரி, இந்த வீடியோ அங்கேயே எடுத்து வச்சுருந்தேன், சரி உங்களுக்காக போடுவோம். என்னுடைய குலதெய்வம், நாங்கள் கோயிலுக்கு போனோம், விசிட்டிங் போனோம். போனப்போ இதுதான் குலதெய்வம், அந்த காசு வெட்டி போடுற இடம் இருக்கு பாருங்கள். இதுதான் அந்த காசு வெட்டி போடுற இது. அதை தான் கரெக்டாக நான் இப்போ கரெக்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுவோம், போட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், அதான் அந்த இடம் தான் காசு வெட்டி போடுறேன். தனியாக சாமி சன்னிதானத்துக்கு பின்னாடி இருக்கும் பின்பக்கம் தான் காசு வெட்டி போடுற கூட அந்த இது. இது இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா அந்த இடத்துல இது பண்ணி வச்சுருக்காங்க. யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு சாமி இங்கே போய் நம்ம மனசார வேண்டிக்கிட்டாவே நம்ம நினச்சது நடக்கும். அந்த மாதிரி இது சுற்று சரௌண்டிங் சாமி கோயிலோட பேக் சைடு சொன்னது. இது என்ட்ரன்ஸு, உள்ளே போகிறாங்க பாருங்க. என்ட்ரன்ஸ் இது உள்ளே போயிட்டு சாமி லெஃப்ட் சைடில் சாமி எய்த்தாப்பில் இருக்குது, முனீஸ்வரர் சாமி இருக்கார். இங்கே ஒரு சாமி, மூணு சாமி வரும் கணக்கு. மூணு சாமி இருக்காங்க, வெட்டுடையார் காவலி, முனீஸ்வரர், கருப்பண்ண சாமி. மூணு சாமி இருக்காங்க. மூணு சாமி கோயிலை பார்த்தீங்கன்னா எப்போதுமே இங்கே இல்லாத எல்லா ஊர்லேருந்து வருவாங்க அந்த கோயிலுக்கு. அந்தளவுக்கு சாமி ஒரு சக்தி வாய்ந்த சாமி வெட்டுடையார் காளி. நிறையா சொல்லலாம், கோயில் அவ்வளோ அம்சமாக இருக்கும். நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு போனால் கண்டிப்பாக அங்கே போயிட்டு சாமியை பார்க்காம வரமாட்டேன். இந்த வாட்டி வந்தேன். சரி, உங்களுக்கு வீடியோ அப்போவே எடுத்து போடலாம்னு நினச்சேன். எனக்கு வேலைப்பழு காரணமால என்னால் வீடியோ போட முடியலை. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வீடியோ நல்லா போடணும்னு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக அது நடக்கும் நினைக்கிறேன். இதுதான் சரி இந்த வருஷத்து முதல் வீடியோவா என்னுடைய குலதெய்வம் கோயில் வெட்டுடையார் காளியாக இருக்கட்டும் அப்படின்னு மனசில் நினச்சி போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ஆண்டவனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சாமி, சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோ வம்சமான சாமி. பாருங்கள், பிடிச்சிருந்தா இதான் தரிசனம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.